தெய்வத்தினுடைய உருவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் சிவபெருமானுடைய வடிவத்திலே அதே நின்று கொண்டிருக்கிறார்களே. இதோ நின்று கொண்டிருக்கிறார்கள். நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார் அம்மையே. அம்மா சிவ சக்தி இருக்காரே இந்த தங்கமுத்து மாறி அம்மா. அம்மா தாயி இந்த அம்மாருடைய வடிவத்திலே என்னையே அண்ணா இருக்கா வரு எங்க பெரியாத்தா அண்ணா அண்ணா அந்த சபை நிறைய அமர்ந்து இருக்கின்றார்களே. ஆமா நாமளை பத்து மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்தார் படைத்தார். அப்ப நீங்க எல்லாம் சக்தியோட அம்சமா நாங்க எல்லாம் சக்தியின் அம்சம். தாய்மார்களை சும்மா நினைக்க கூடாது. என்னது அதெல்லாம் கிடையாது. என் வீட்டுல ஒண்ணிக்க மாட்டா கதவை அடப்பா. சரி அந்த மாணிக்கு வெஞ்சாமரை எடுப்பா. ஏல என்ன உனக்கு தினமும் இதான சொல்லி அதானே ஒரு நாளாவது லீவ் போட்டு குடிச்சானே குடிச்சான் அப்படின்னு போட்டு பொத்து பொத்துனா அடிப்பா. அதான் நான் சொன்னேன் இப்போ. அப்ப நாலு பேர் தெரிஞ்சாலும் அவ வீடியோல பார்த்தா ஒரு மாதிரி இழப்பமா நினைப்பான். இப்ப மேடையில நல்லா பேசுறாரு. அந்த உடனே அவன்தான் பார்த்து நேரமே கிடைக்கலன்னு சரி புளியம் உள்ள இருந்து என் மகனும் இன்னொரு ஆளும் ஆமா நம்ம தேடி வருவாங்க. வருவாங்க வந்த உடனே என்னாகும் என்னாகும் தெரியுமா? எப்போ சித்தப்போ ஏ சித்தப்போ என்ன தலையெல்லாம் தூசியா இருக்கும் பாரு தலைமுறை என்ன விளக்கமா தூசியா இருக்கு. ஆமா அப்படின்னு சொன்னா நான் சொல்லுவேன் வேற ஒண்ணும் இல்ல வீட்டுல கொஞ்சம் ஒற்றி அடிச்சம்பா அவன் பொங்கல் வருது இல்ல அப்படின்னு சொல்லுவேன். சரி அதெல்லாம் மனுஷன் அடி வாங்குறது அம்மா காலில் சரிதானே. அப்போ சரி சிவன் வடிவத்தில் ஆண்களையும் சக்தியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்து படைத்து ஆனென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணினார் உண்டு பண்ணினார். அப்படி படைத்த இறைவன் அமைய நாமளுக்கெல்லாம் என்சான் உடம்பை கொடுத்தாராம். என்சான் உடம்புனா என்ன தெரியுமா? எப்படியா கட்டையரா இருந்தாலும் லெட்டையரா இருந்தாலும் அவங்கவங்க கையாலும் அவங்கவங்க உடம்பு அளந்து பார்க்கணும் பார்க்கணும். எட்டே சாண்டா இருக்கும் அவன் எட்டு சாணு இது உண்மை. அந்த எட்டான் உடம்புல சரி ஆண்டவே நமக்கு ஒரே ஒரு சாண் மட்டும் வயத்தை கொடுத்திருக்கிற ஒரு சாண் தான் கொடுத்திருக்காரு. ஒரு சாண் வயறுன்னு பேரு. ஆமா அந்த ஒரு சாண் வயத்துக்கு உலகத்துல என்ன பாடுபட வேண்டியிருக்கு தெரியுமா? அப்பா ஊரு விட்டு ஊரு ஊரு நாடு விட்டு நாடு நாடு மாவட்டம் விட்டு மாவட்டம் ஆமா மெட்ராஸ் வரைக்கும் போக வேண்டி இருக்கு. நம்மளே இந்த பாடுபடுறோம். முந்தா நாள் 7000 பண்ண அதுக்கடுத்து செல்லையாபுரம் ஆமா அதுக்கடுத்து எங்க தூத்துக்குடி பக்கம் ஆமா என்னது வாமக்குளம் ஒரு மணிக்கு சரி நல்ல சுட சுட ரெண்டு தட்டு சாப்பாடு சாப்பாடு சாயந்தரம் 3 மணிக்கு 4 கிளாஸ் காபி சரி அது கூட வடை பச்சி எல்லாம் சேர்த்து சேர்த்துட்டு நைட் 8 மணிக்கு 14 சப்பாத்தி வேற என்ன வச்சிருக்கியோ இது வயிறு வந்து எதை போட்டு அத்து போகுது. ஆமா அத்துறோம். அதனால நைட்டு 14 சப்பாத்தி சப்பாத்தியும் கொடுத்து அப்ப எதை போட்டு ஆமா 2 வயலி வாழைப்பழம் வயிறு வாழைப்பழம் அப்பதான் விடிய கால சீக்கிரம் எந்திக்க முடியும். எதை போட்டாலும் அத்து போகுது. ஆமா அம்புட்டியும் 60 தானே அந்த வாழைப்பழம் தான். ஆமா சரி சாதாரண ஒரு சாண் வயிறு சொல்லக்கூடாது கூடாது உலகத்துல வயது போல அந்த ஒரு சாண் வயிற்று தான் அருமானப்படுது. ஆமா அப்ப இந்த ஆண்டவனாகிய பகவான் எழுச்சான் உடம்பை கொடுத்தார் ஒரு சாண் வயத்தையும் கொடுத்தார் கொடுத்தார் அருமையை கொடுத்தார் 9 தத்துவத்தை படைத்தார் படைத்தார் மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தாராம் அந்த முக்கண்ணே பகவான். அது என்ன ஆசையெல்லாம்? மண் ஆசை பொன் ஆசை பெண் ஆசை. மண் ஆசைனா சும்மா சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது வேற ஆறு ஒரு ஏக்கர் மேல சும்மா தாரம்னு சொன்னா சொன்னா யாராவது வேண்டாம்னு சொல்லுவோமா? யாரு சொல்லுவா? தாங்க கொடுங்க என் புள்ள பேர்ல நான் பட்டா போட்டு வச்சுக்கிடுதேன் போட்டு வச்சுக்கிடுவேன் அப்படின்பாங்க. வயக்காட்டுல கீழே வீட்டுக்காருக்கும் மேல வீட்டுக்காருக்கும் ஒரே வரப்பு பாத்துக்கோ. ஆமா ஒரே வரப்பு. அவர் மேல வீட்டுக்காரு மேக்கருந்தே கிழக்க வெட்டுவாரு. ஆமா வெட்டுவாரு. கீழ வீட்டுக்காரு கிழக்கருந்தே மேக்க வெட்டுவாரு. சரிதானே ஒரு வரப்ப ஒரு வரப்ப வெட்ட வெட்ட என்ன ஆகும்? வரப்பே இருக்காது. வரப்பு
அப்படி சுண்ணாம்பு வாங்கி தரட்டுமா? நான் என்ன ஒண்ணே, நீ என்ன சுண்ணாம்பு வாங்கி பொருள்னு வாக்க? நீ தானே நீட்டுல மனசுக்குள்ள வச்சு நீர் வாங்கன்னு சொன்னேன். அதானே, நீ வேற வித்தியாசமா சொல்லாத. பரவாயில்ல, காட்டாவே எப்ப போட்டு கொளுத்துவோம். நீங்க சொன்னாபிரண்டவா ஒரு காரியத்தை நினைச்சிட்டான வையி, அதை எப்பன் கேந்தனும் கேட்க கூடாது. நேரங்களும் பார்த்து படாருன்னு போட்டு உடைச்சிருவா. ஆமா, டம்பு போட்டு உடைச்சிருவா. பரவே, சரி. அத மாதிரி இந்த பார்வதி என்ன பார்வதா தேவி இந்த ஆண்டவிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ள வேணும் என்று இன்னைக்கு கேட்டார். அப்பந்தான் சிவபெருமான் சொன்னார், உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், மக்களுக்கெல்லாம் படி இழந்து வருகின்றேன். அப்படி இருக்கும் போது என்னதான் நான் இறைவனாகப்பட்டவர், எல்லா விதத்திலேயும் மக்களை காத்து ரச்சித்தாலும் காலையிலையும் மாலையிலையும் வழி கொடுக்கணுமான என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? யாரால முடியும்? காலையில் தோன்றும் கதிரவன் மாலையில் தோன்றும் சந்திரன். சந்திரன் சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு வழி கிடைக்குமா? இருக்காது, ஒருபோதும் கிடைக்காது. ரெண்டு பேரும் இருந்தாலும் வெளிச்சம் கிடைக்கும். ஆகையினாலதான் என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவனால் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் பாவித்து வருகிறேன் பார்வதி. ஆமா, அப்ப பார்வதி நினைக்க என்ன நினைக்க, அது எப்படி இந்த ஆண்டவன் இரு கண்களும் சந்திரன் சூரியனாலும் இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? காத்து வரலையோ? காத்து வரலையா? அது எப்படி சந்திரன் சூரியனாகவே இருக்க முடியும்? அமைய, ஒரு காலத்துல என்ன ஆண்டவனுக்கும் பார்வதிக்கும் சிவன் பெரியவரா சக்தி பெரியவரான ஒரு தர்க்கம் வந்தது. அவ தர்க்கம் வந்தது. அப்ப பிரம்மதேவன் வந்து தர்க்கத்தை நிறுத்தி சக்தியும் சேர்ந்ததுவே சகல உலகம்னு தீர்ப்பு சொன்னார். அப்ப இந்த ஆண்டவன் பார்வதிக்கு சிவன் உடம்புல சரிபாதையும் பார்வதி உடம்பிலே சிவனுக்கு சரிபாதையும் எடுத்து பங்கெடுத்து இணைந்து கொண்டார்கள். இணைந்து கொண்டார்கள். அன்னைக்கு ஆண்டவன் நமக்கு எடப்போக வரம் கொடுத்தார்ல, கொடுத்தாரு. அப்ப வலது கண்ணு சூரிய ஆண்டவனா இருந்தா, இடது கண்ணு பார்வதி, நான் தானே சந்தியனா இருக்க முடியும்? இருக்க முடியும். அப்ப இந்த ஆண்டவே பத்து பொருள் நம்ம பேரை எதுலயாவது சொன்னாரா? ஒரு பொருளும் சொல்லல, எல்லாமே நான் தான்னு சொன்னாரு. சொன்னார். இப்பேற்பட்ட ஆண்டவனை இனி சும்மா விடக்கூடாது. கூடாது, கூடாது. இவரையே இன்னைக்கு பரிசோதித்து பார்க்க வேணும் என்று, வேண்டும் என்று ஆண்டவன் துருக்கண்களையே மறைக்க வேணும் என்று, வேண்டும் என்று ஆதிசக்தியானவர் என்ன செய்ய வந்தார்? என்ன செய்த ஆதிசக்தி வாழ்வதி பார்க்கலாம். அதான் என்ன வேலை? என்ன வேலை? நல்லா தூங்கலாம்.
நீ சொன்ன மாதிரி தூங்கத்தான் செய்யலாம். தூங்கணும்னு சொன்னா அதுக்கும் காத்தாடி வேணுமியா? காத்தாடி இல்லன்னா கண்ணுல உழக்க வருமா? வராது வராது. எங்க வீட்டுல ஒரு கிழவி இருக்கா? இங்க இல்ல, அங்க அங்கதான். பெரியாத்த கோபப்பட கூடாது. இல்ல, ஒண்ணும் கோபப்பட மாட்டாங்க. எங்க பூட்டியம்மா? பூட்டியம்மானா என்ன இருக்காளோ? அவ இருக்க. உனக்கு என்ன இல்ல கேட்ட? இருக்காளோ கேட்டேன். எங்க அம்மாவுக்கு அம்மாவுக்கு அம்மா பூட்டி எடுத்துட்டாலே போய் சேர வேண்டியானே. அப்படியா? நீ அவ சரி, நான் அப்படித்தான் ஒரு காலத்துல நினைச்சேன். சரி, அவ என்ன செய்வா தெரியுமா? நினைவா? காலையில ஆனா கோழியை திறந்து விட்டுருதா. சரி, சாயங்காலம் கூட்டுக்குள்ள அடைச்சிருதா. சரிதானே? கோழிக்கு இறை போட்டுருவா. சரி, காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு முத்தத்தை தூத்து தொழிச்சு கோலம் போட்டுருவா. கோழியை திறந்து விடுது யாரோ? அவாதான் திறந்து விடுதா. சரி, அவ திறந்து விட்டுருவா, கூட்டுக்குள்ள அடைச்சிருவா, மேய்ச்சிக்கிடுவா. கோழிக்குள்ள எதுவும் பலம் உண்டா? என்ன பக்குவம் வேணுமோ அழகா உட்கார்ந்து பேசினா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதனால பெரியவர்கள் எல்லாம் நமக்கு வந்து பொக்கிஷம் மாதிரி தேனி பத்திரமா வச்சுக்கிட்டாங்க. சொல்லிருக்காங்க, கிழவி சொல்லுது கிஞ்சினி கேறாராம். அதாவது ஒரு வயசாளி கொஞ்ச வயசு பெண்கள் இடத்துல தாய் இப்படி நடந்துக்கணும், இப்படி நடக்கணும் அப்படின்னு அறிவுரைகள் சொன்னா அமைதி கிழவி சொல்லுது. கிழவி கிடக்க அவளுக்கு வேலையை சொல்லு. நம்ம என்னத்தை கேட்டா சொல்லுது? அதான் கிழவி சொன்னா கிங்கினிக்கு ஏறாங்க. கிங்கினா வயசு பிள்ளைய. ஆமா, கிங்கினம்னா பையன், கிங்கினா பெண்ணு. இதுதான் வித்தியாசம். அப்போ என்ன? அப்ப எங்க வீட்டுல ஒரு கிழவி இருக்கா பூட்டி? பூட்டி நைட் எல்லாம் தூங்கும் போது காலையில எழுந்திரிச்ச உடனே என்ன கேக்கா? ஏ பேத்தி, என்ன நைட் எல்லாம் கண்ணு அவிய மாட்டுக்கு? அவியலியா? ஒரு காத்தாடி இருந்தா கொண்டு வந்து வை அப்படிங்க. அப்படியே கண்ணு அவியல்னா நல்ல தண்ணிய கொதிக்க வைக்கணும். வைக்கணும், மண்டைய கொண்டு முக்கணும். முக்கணும், கண்ண உள்ள வைக்கணும். கண்ணை பிடிங்க உள்ள போடணும். அவன் கண்ணு அவிய மாட்டுக்குன்னா அவ கண்ணு உறக்க வரலையா? அப்படி விவரமா சொல்லிட்டா என் கண்ணே அவிய மாட்டுக்கிட்டே ஒரு காத்தாடி இருந்தா கொண்டு வந்து கரண்ட் இல்லாமலே நம்மளால கொஞ்ச நேரம் இருக்க முடியலையே. காலையில எழுந்திருச்சு பொம்பளை காட்டுக்கு ஆனா பிறந்த விட வேலைக்கு அனுப்புவா. இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். அனுப்பணும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்னா அப்படின்னா நைட்டே தோசை மாவு வாங்கி வச்சிருவா. வச்சிருவா எதுல? எதுல பிரிச்சு வச்சிருப்பா? இந்த மொலப்பட்டியில வாங்கி வச்சிருப்பா. ஆமா, வாங்கி வச்சுட்டு காலையில எழுந்திரிச்சு அந்த பாக்கெட் மாவை ஊத்தி ஊத்தி இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு. என்னது இட்லியை சுட்டு தோசையை அவிக்கணுமா? எங்க ஊர்ல? அப்படியா? பரவே இட்லிய இட்லிய சுடணும் தாத்தா. சரி, தோசையை அவிக்கணும். நல்ல லட்சணமா இருக்கும் பாத்தியா. இட்லிய சுட்டு தோசை அவிச்சு ஆசிக்கு 2 நாளைக்கு குடு. அவ ரெண்டே நாள்ல வீங்கிருவா. அப்படியா? நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கீங்களா? என்ன மாதிரி பிளமா வந்துருவா? உன்னை விட ஏன் இழுத்த பாரு. அடிச்சு கை ஒட்டி கூட நானே எறும்பு குச்சிமா. அப்போ அதுக்கு தேங்காய் சட்டி வைப்பா பாரு. தேங்காயை சில்லு போட்டு சாறுல அள்ளி போட்டு அப்ப அம்மி இருந்துச்சு அழகா நெய்ய அரைச்சி நல்ல தாளி சுத்தின சாயங்காலம் வரைக்கும் கெட்டு போகாது. எங்க வீட்டுல அம்மி இருக்கு? இல்ல மம்மி, பூரா மம்மி தான் இருக்கா. ஆமா, அம்மி இல்ல. இல்ல இல்ல, அம்மிய தூக்கி பின்னால கொல்லப்புறத்துல போட்டிருக்கா. எதுக்கோ அம்மாவுக்கு வரும் பாரு வேகம். தேதியில போவான் கரண்ட். இப்ப பார்த்த கொள்ளையில போவான் லயன உருவிட்ட.
என்னைக்கு நான் உனக்கு சட்டி வைக்க இவன வேலைக்கு அனுப்ப? இப்படி எல்லாம் பேசலாமா? போய் வரட்டும். ஒரு உத்தியோகக்காரர் பேசலாம். இந்த வாரம் இந்த வந்த வாரத்துல இந்த மாசத்துல உன் கரண்ட் பில் கட்டப்படாது. அவர் எங்க கடந்து தொங்கிக்கிட்டு இருக்காரோ லைனை பிரிச்சு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. வீட்டுல இருந்து ஏசுவா பேசுவா? ஆமா, வாய்க்கு வந்தது பேசுவாங்க. அப்போ என்ன கரண்ட் இல்லாமலே நம்மளால இருக்க முடியலையே? உலகமே விட்டாருன்னா என்ன வேலை பார்க்க முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. கும்பா தெரியாது, செம்பு தெரியாது. ஆமா ஆமா, எதுவுமே தெரியாது. எந்த பொருள் வண்டி அடிச்சுல ஒண்ணுமே எடுக்க முடியாது. அப்ப என்ன இந்த சிவபெருமான் பார்த்தார்? சரி, பேர் வட்ட பார்வதிக்கு இன்றைக்கு இறைவன் யார் என்று நாங்கள் தெரியப்படுத்த. ஆமா, தெரியப்படுத்த வேண்டும். எந்த ஆண்டவனாகிய பரமகன் ஆமையா
நாகக்கண்ணி. ஆக ரெண்டு பேர் என்ன ராஜாராணி? நாக ராஜன் நாகக்கண்ணி. என்ன ஐயா, நாகங்கள் எல்லாம் வாழ்ந்து வந்ததுனாலதான் இருக்கு நாகலோக பட்டணம்னே பேர் வந்தது. பேர் வந்தது அப்பேற்பட்ட அந்த நாகலோக பட்டணத்திலே. என்ன ஐயா, மனித தலையோடும் நாக உடலோடும் வளர்த்ததுனால
சரி, நான் குழந்தை மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி நினைக்கிறோம். என்ன ஒரு நல்ல குணம் உனக்கு? குணம்னா ஏன் குணம் மாதிரி யார்கிட்ட? குழந்தைய மாதிரி நம்ம பிள்ளை மாதிரி சொல்லித்தான் அதுக்கு குழந்தை பிள்ளை குழந்தை நாருன்னு பேரு. அதுதான் பேரு. அது வந்து நமக்கு பிள்ளைக்கு சமமா. ஆமா, அதுக்குதான் அப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சில பேர் சொல்லுதாங்க. எப்படி? கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காத, சரி, கொழுந்தியா இல்லாத வீட்டுல பொண்ணு கட்டாத அப்படிங்காங்க. ஒரு காய்ச்ச மண்டி அடிச்சதுன்னா கொழுஞ்ச ஒருத்தி இருந்தான்னா அந்த சுவாத்தகத்தை பொங்கி வச்சுட்டு போவா. அப்படியா? அவன் நாலு துணியை துவைச்சு போட்டு போவா. சரி, அதனாலதான் அப்படி சொல்லிருக்காங்க. மாமியா வந்து துவைக்க மாட்டாளோ? மாமியாவுக்கு தான் வயசாகி போச்சு. அப்படியா? அப்படியா உனக்கு வேண்டிய கிடக்கு? மாமியால் தான் வயசாகி போச்சு. ஏழாவது மணிக்கு ஏழு கொண்டாட்டியா? சரி, இருக்கட்டும். இருக்க இருப்ப இவருக்கு குழந்தைய வேற என்ன? ஆமா, சரிதானே? தப்பா நினைச்சா நம்ம என்ன செய்ய முடியும்? சரிதானே? உங்க மனசுல தப்பா நினைக்கும். சரி, பரவாயில்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, கனியிலே சிறந்த கனி என்ன? கனி பலாக்கனி. பலாப்பழம் இப்ப இல்ல, கிடைக்க மாட்டேங்க தாத்தா. கிடைச்சா போதுமே. நானும் எத்தனையோ ஊர்ல சொல்லித்தான் பாக்கேன், கிடைக்க மாதிரி தெரியல. பலாக்கனி வரணுமே. வரணுமோ? வரும். முந்தான நாள் ஒரு ஆள் கொண்டு வந்து தம்பிச்சு பாத்துக்கோ. சரி, சத்தம் போடக்கூடாது. ஒரு ஆளு கேரளாவுல வேலை பாக்கு. சரி, அதனால இந்த புள்ள ஆசைப்படுமே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா பழம் என்னாச்சு? இனிப்பே இல்ல. என்னாச்சு? இனிக்கல. அப்ப சீனி எழுதி போட வேண்டிய வீட்டுக்காரி வாயில போட்டு பழத்தை வெட்டிட்டு நாலு நாள் வச்சு வெட்டணும். பழம் தான் தாத்தா, பாதி பழம் அழுகி போச்சு. அழுகி போச்சு. சரி, வெட்டுவோமே. வெட்டினா பழம் இழுக்கவே இல்ல. பாத்துக்கோ, பழம் சரியில்லாத பழம். அதுக்கு தான் கொஞ்சம் சீனி எழுதி போடுன்னு சொன்னேன். நல்ல வறுக்கை பழமா பார்த்து வாங்கிருக்கணும். உனக்கு இனிப்பு மனசுல வச்சுக்கோ, சொல்லுவாரு. இந்த சிறப்பான வேளையிலே அலங்கார பந்தலில் சிங்கார மேடையிலே பாடம் நாளருக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து இரவும் காவல் பணி பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். பகல்லையும் பார்க்கணும். பார்க்கணும்.
கண்ணும் கருத்துமா அம்மா, யார் தவறு செய்தாங்களோ அம்மா அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். அம்மா, சட்டத்தின் ரீதியின்படி சரி என்ன செய்ய வேண்டுமோ அந்த நடவடிக்கையை எடுத்து வரக்கூடிய வரக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை பணியாற்றி வரக்கூடிய அம்மா நாளைக்கு அடிச்சு மண்டே நெருக்கிவாங்க. வாய்ப்பு அம்மா போடு உச்சி
பதினொன்னு வடியும் பச்சை பச்சேன்னு
அந்த அம்மா தூக்கு பாத்திரத்தை மூடியில சோள கஞ்சி ஊத்தி, சரி, ஒரு கையில சோள கஞ்சி, ஒரு கையில முறக்கருவாடு. அவன் பசி பத்தியா, சோள கஞ்சி ஒரு குடி குடிப்பானோ, முறக்கருவாடு ஒரு கடி கடிப்பான். கடிப்பான் ஒரு குடி, ஒரு கடி, ஒரு உரி உரி முட்டை. அம்மா, அந்த உப்பு கருவாட்டுக்கும் சரி ஊழ மூக்குக்கும் என்னமா இருக்கும் தெரியுமா? சோள கஞ்சியை குடிச்சு உப்பு கருவாட கடிச்சு உருங்கி சாப்பிடுவான் பாரு, பரட்டுல ஏத்துக்குள்ள போய் அந்த மூக்கு. அப்ப அந்த அம்மா சொல்லுவா, ஏ என்ன பெத்த ஐயா, ஏ ராஜா, ஏ நாம தங்கம், ஏ தங்கம், என் புள்ள சாப்பிடுதான் அழக பார்த்தா என்ன, என் கண்ணே பற்று முழுக்க அந்த பிள்ளை தூக்கி மடியில வச்சு அந்த பிள்ளைய முத்தம் கொஞ்சி தாயும் பிள்ளையுமா அந்த சாப்பாட சாப்பிடுவாங்க. அதுதான் சொல்லுவாங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதே தான் எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும் பெத்தா விட்டு கொடுப்பாளா? எடுக்க மாட்டாங்கல்ல, எடுக்க மாட்டான். அவளுக்கு அழகா தான் தெரியும். சரி, அப்போ அதே போலத்தான் பக்கத்துல பிள்ளை இல்லாதவ வந்திருப்பா. வந்திருப்பா. அந்த அம்மா நினைப்பாளா, நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்தா நம்ம பார்த்து ரசிக்கலாமே அப்படின்னு கொண்டு வந்த சாப்பாட்டை வாய்க்கால தட்டிட்டு ரெண்டு கை தண்ணி அள்ளி கோதி குடிச்சிட்டு காத்தாத்துல புலம்பிக்கிட்டே போவா தன்னாத்துல. தன்னாத்துல புலம்புவா. அப்ப அதைத்தான் நகை தண்ணி சொன்னா. என்ன சொல்லுகிறாய்? பிள்ளை இல்லா சாதனை தொழுது அமையா, மடலை இல்லா சாதனை வருந்தா தொழுது மன்னா மன்னவ. மன்னா
அவர்களும் நாமளுக்கு
100,000,000 பரிசாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள் அவன் டீ குடிச்சிட்டு வாரம் இப்ப வீட்டுக்கு போயிருக்காவோ. ஆமா ஆமா இப்ப வருவாங்க. கோடி ரூபா இருந்தாலும் சரி குடுக்கணும், மனசு வேணும். வேணும் இல்ல நீங்க இதுக்கு 8,000 ரூபாய் இல்லாமலா இருக்கு. அதான கேட்டேன், ரூபாய் இல்லாம பிற யாரு இருக்கா? ஒண்ணும் இல்லையா? அப்ப கம்மல் மூப்பத்தி ஜெயிலாம் போட்டுக்காவோ. இந்த கறிப்பே செய்யணும் எனக்கு தெரியுமா? என்னது முக்கிய 3 மாசம் ஆகுதுன்னு நான் கொடுத்தா வேங்க மாட்டேன்.
சொல்லுவாங்க. அப்படி நமக்குன்னு ஒரு பிள்ளை இல்லைன்னு வைங்கள. என்ன சொந்த பெரியப்பா மகன கூப்பிட்டு கூப்பிட்டு தம்பி ஐயா சித்தப்பாவுக்கு பிள்ளை இல்லை, இது நாள் வரைக்கும் உங்களை தாண்ட பிள்ளையா வளர்த்தாரு வளர்த்தாரு. அவர் இன்னைக்கு மாண்டு மடிந்து போனார். ஆமா உங்க கையால காரியம் பண்ணணும்னு நீங்க வந்து முன்னால நெல்லுங்க என்ன சொல்லுவா? பணம் இல்ல, பணம் இருந்தா நானா இருந்து விட்டு சொக்காரனா இருந்தாலும் நான் தான் கொல்லி வைப்பேன்.
இரண்டு வரம் வருடங்கள் தவம் இருந்தாரே பகவான் வந்தாரா? வரல. பகவான் வரவே இல்லை. இல்ல இல்ல. அப்ப ஆண்டவன் வராம இருந்த போது என்ன அந்த இறைவனை என்னை அணுகு புலம்பினார்கள்.
உன்னை அழைத்து செல்வதில் எந்த குறையும் இல்லை. என்னைக்குமே நான் தானே போவேன். உனக்கு என்ன வந்திருக்கு? என்ன புதுசா சொல்லுவேன்? வீட்டுல திரும்பி பாக்காங்களான்னு பாரு. அவளுக்கு வேலையை சொல்லு. அதை மீறியும் போறாங்கன்னு என்ன செய்யும்? அதை மீறி யாராவது என் பேச மீறி வீட்டுக்கு போனிய, வீட்டு போய் தூங்குனிய, தூங்கும் போது கண்ணும் தெரியாது. உங்களுக்கு தூங்கும் போது கண்ணும் தெரியாது. அதனால சரி அம்மா இப்ப பிறக்க போறா. ஆமா, அப்ப இந்த பார்வதா தேவி ஆண்டவனையும் கூப்பிட்டு கூப்பிட்டு ஆண்டவா என்ன கண்டிப்பா நான் உங்க கூட வரேன். என்னோடு உன்னை அழைத்து செல்வதில் எந்த குறையும் இல்லை. கிடையாது. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். எங்க அண்ணன் கோபால தன்னை மேல சத்தியமா
நீ 500 தரணும். எதுக்கு ஒரு கல் எடுத்து வச்சுக்க போட எதுக்கு
நான் 100 ரூபாய் கொடுப்போம் சொன்னோம்டா. இதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஏ நீ கல்ல கீழே போடு தம்பி. நான் சொல்ல கவனமா கேட்கணும். அப்ப இந்த ஆண்டவன் சொன்னார், சரி பார்வதி என்ன நீ சொன்னதை மாதிரியே நான் பிள்ளைய காப்பாத்துதேன். அந்த பையன்களுக்குள்ள உங்களுக்கு சேர்த்துதான். ஆமா, நீங்க சரியா சொன்னா தாத்தா 100 ரூபாய் தருவாரு. இதெல்லாம் பெரிய ஒரு வேடா, நாங்க சொல்ல முடியும். அவனுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா என்ன போய் காப்பாத்து. காப்பாத்தம்மா, என்ன பெற்ற அப்பான இருந்த ஆண்டவன் நான் போய் காப்பாத்துதேன். காப்பாத்துதேன். ரெண்டு பேருமே பேசி முடித்தாங்க. சரி, அந்த பையன் கீழே வாரான். வரீரா ஆச்சரியக்காரனுக்கு புத்தி கட்ட. புத்தி கட்ட வாங்கி வாங்கி வெட்டத்தானே செய்வான். வெட்டு முடிந்தான், கீழே வந்தான் பையன் மேல கொப்பு. கீழே கொப்பு மேல பையன் கீழே. கீழே அதன் கரணம் போட்டு வாரம் பாரு. ஏ பாவி, என்ன அம்மானு சொல்லிருக்கலாம். சொல்லலாம். இல்ல என்ன பத்த அப்பான்னு சொல்லிருக்கலாம். அதை சொல்லலாம். மாரியம்மாவை கூப்பிட்டு அவளாவது போய் காப்பாத்தி இருப்பா. காப்பாத்தி இருப்பா. அம்மானு சொன்னா பகவான் காப்பாத்திருப்பாரு. அப்பான்னு சொன்னா பார்வதி காப்பாத்திருப்பாங்க. அம்மா வந்தும் சொல்லவில்லை அப்பா வந்தும் சொல்லவில்லை. அம்மா வந்தும் சொல்லவில்லை, அப்பா வந்தும் சொல்லவில்லை. அப்ப என்ன சொல்லிருப்பாங்க? யாருக்கு தெரியும்? இங்க பாரு, இப்ப நீ சொன்னா தாத்தா 100 ரூபாய் தருவாரு. நானா உண்மையை சொல்ல வரேன்னு வை. நீங்க எல்லாரும் 10-10 ரூபாய் பிரிச்சு எனக்கு தரணும். கொடுப்போம், நீ வாங்குவ. நீங்க குடுப்பிய, நாங்க வேற 10-10 ரூபாய் பிரிச்சு 10 மாலையா கட்டி கொண்டு வாங்க. சொல்ல போறியா இல்லையா? தெரிஞ்சாதான் சொல்லுவோமே. என்ன சொல்லிருப்பான் வேற? நாங்க திண்டுப்பாக்கு வந்தது தப்பா? இப்படி அறிவு காப்பான தெரிஞ்சா நான் வீட்லயே இருந்திருப்பேன். என்ன வாய்ப்ப வந்து என்னைக்குமே தவற விடக்கூடாது. ஆமா, கூட பரிசு 100 ரூபாய்னு சொல்லியாச்சு. சரி, அந்த வாய்ப்ப தவற விடக்கூடுமா? இப்போ நீ சொல்லு, நான் 100 ரூபாய் தரேன். உன் பங்குல நான் தூக்கிடுவேன். ஆமா, கழிச்சுக்கோ. யாருல சொல்லிட்டா உனக்கு? பரவாயில்ல தம்பி, தங்க கம்பி நீ நல்லா சொல்லிருக்க. ஆமா, அடுத்தது சொல்லி சொல்லுறதுனால தாது தம்பி. அவளுக்கும் அவளுக்கும் மைனஸ், உனக்கு மைனஸ். ஆமா தம்பி, இந்த யான் துட்டுல பொது துட்டு வாங்கி போ. நீ வட்டி போட்டு தரணும். சரி, அம்மா வந்து சொல்லவில்லை, அப்பா நீங்க கேட்டா நெட்ல பாத்தீங்களோ. சரிதானே? அதான் அவ டெய்லி பார்க்காமலாம் வில்லு. சரி, அதான் அவ கரெக்டா சொல்லுது. அவங்க அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. இன்னொரு கேள்வி இருக்கு, நல்லா கேளு. என்ன சொல்லுங்க? தெரியுதா? அம்மானும் சொல்லல, என் அப்பானும் சொல்லல. கீழே கொப்பு ஒடிஞ்சவன கீழே வளம் போது அதறி போய் வந்தா அதான் வந்துட்டேன்னு நல்லா சொல்லு. உங்களுக்கு கொஞ்சம்
நான் கிட்டத்துல வந்துட்டேன்னாலும் என் கிட்டத்துல இருந்து வரேன், கேக்கல உனக்கு கிட்டத்துல வரேன். ஒரு தாயின் வயசுல பிறந்திருந்தாரேயான அவனுக்கு தாயும் தெரியும் தகப்பனும் தெரியும். பார்வதியின் சத்தியத்தை பரிசோதிக்க நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும். ஆமா, நம்ம எண்ணம் போல் வாழ்க்கையு இறைவன் சொல்லி இருக்கிறார். சொல்லி இருக்கிறார். ஏன் சொன்னாங்க? நம்ம நல்லதே நினைச்சோம்னு சொன்னா நல்லதே நடக்கும். நடக்கும். கெட்டதே நினைச்சோம்னு சொன்னா கடவுள் அதைத்தான் கொடுப்பார். சரிதானே? ஒரு கள்ளத்தி கீழே விழுதம்னா விழுதம்னு சொல்லி இருந்தோம், சொல்லணும். இல்ல என் தாயே மாரியம்மான்னு சொல்லணும், சொல்லணும். அதை விட்டுட்டு என்ன நான் செட்டேன்
சட்டம் இல்லை. இல்ல இல்ல கடவுளே, நான் சக்தியானவள், பிறப்பதற்கு சட்டம் இல்லை. ஆண்டவா ஆண்டவள் கடவுளுக்கு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்லை. இல்ல இல்ல நீங்க எனக்கு மாற்றி வரந்தாங்க. தாங்களே நான் ரெண்டு பேருக்கும் பிள்ளை வரத்தை கொடுக்கறேன். ஆண்டவன் சொன்னார், நீ போய் பிள்ளைய பிறக்க வேண்டாம் பார்வதி. பார்வதி நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் அமிர்தம் என்னும் எட்டு கலசங்களை வரவழைத்து அழைத்து அவர்கள் இருவர்களுக்குமே வரம் ஆதரவு கொடுத்து கொடுத்து இருபத்தி ஒரு நாள் அரை மண்டலந்து
இந்த புளியங்குடிமா நன்னகரத்திலே வந்து முத்துராமலிங்க நல்லம்மா நன்னகரத்தில் ஆத்தா நிலையத்தை வாங்கி மரபன் மக்களிடத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை குடை ஓட்டு வாங்கி வரிகொடுத்து மக்களிடம் கோபுரமாகவே ஆடி நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாழ்த்து செல்லும் தெய்வமாக இருந்து இந்த புளியங்குடி மாத மக்களையும் அம்மாவை வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் என் தங்கமுத்து மாரியம்மா கருமசாமி வைரவசாமி தாயான பேச்சியம்மா தெய்வங்களோடு அமர்ந்து கொண்டு வணங்கி வரும் மக்களை அம்மா ஒரு பயிராக வளர செய்து மக்களை பயிராக